அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாம் அடுத்து வந்து இந்த கிழக்கு பகுதி என்று சொல்லக்கூடிய நம்ம ஆசிய பகுதி, இதில் வந்து கடல்வழி தடம் கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் ஐரோப்பிய நாடுகளுக்கு அந்நேரம் ஏற்பட்டுச்சு. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, துருக்கிய வெற்றி, அது மாதிரி கான்ஸ்டாண்டி நோபிள் என்று சொல்லக்கூடிய அந்த துறைமுக நகரத்தோட வீழ்ச்சி. அப்போ என்னது, அந்த ஐரோப்பிய கடல்சார் கண்டுபிடிப்பு நாடுகள் வந்து கிழக்கத்திய நாடுகளுக்கு புதிய கடல்வழியை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு வேகத்தில் இருக்காங்க. காரணம் என்ன, அவங்க ஏற்கனவே இந்த ஆட்டோமான் அரசால் ஏகப்பட்ட இன்னல்களை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பழைய வழித்தடங்களை சார்ந்திருக்க விரும்பலை, புதுசாக ஒரு வழித்தடத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த கடல்வழிக்கு அந்நேரம் கண்டுபிடிக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருந்துச்சு. அது கடல்வழி ஆய்வுக்கு அந்நேரம் ஒரு புதுசான கண்டுபிடிப்புகளும் நிகழ்ந்தது. அப்படி அந்த கடல் ஆய்வுக்கு வழிவகுக்கக்கூடிய அந்த பல காரணிகளைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு, சிலுவை போர் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்து பிறந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த ஜெருசலேம் நகரில் அங்கே சண்டை நடக்குது, சிலுவை போர் நடக்குது. அப்போ அந்த போர் வீரர்கள் வந்து அந்த கிழக்கத்திய நாடுகள் என்று சொல்லக்கூடிய அந்த அரபு நாடு பகுதிகளில் இருந்து பெருமளவில் இணைஞ்சாங்க, அங்கேருந்து பொருட்களை எடுத்து வந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த மேற்கத்திய நாடுகளில் உணவை பதப்படுத்த உதவக்கூடிய அந்த நறுமணப் பொருட்கள், அது அந்த காலத்திலே சீனாலேருந்து இந்தியா வந்து அன்றைக்கு ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இந்தியா தான். அப்போ அந்த பகுதியில் இருந்த வணிகர்கள் இணைவாங்க, சீனாலேருந்து வந்த பொருட்களை வாங்கி வச்சுக்கிடுவாங்க. அது மாதிரி ஐரோப்பிய நாடுகள்லேருந்து அரபுகள் எடுத்துகிட்டு வரக்கூடிய பொருட்களை நம்ம வாங்கி வச்சுக்கிடுவோம். அப்போ அரபுகளுடைய பொருட்களை சீனர்களுக்கும், சீனருடைய பொருட்களை அரபு நாடுகளுக்கு வழியாக ஐரோப்பியர்களுக்கும் நாம் இணைஞ்சிக்கிடுந்தோம், வணிகம் கொஞ்சம் செஞ்சோம். அப்போ இந்த ஐரோப்பியர்கள் இணைஞ்சாங்கன்னா, இந்த சிலுவை போருக்கு போன போது அந்த அரபு நாடுகள்லேருந்து இணைஞ்சாங்க நறுமணப் பொருட்களை அங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்க. அதை ஐரோப்பியர்கள் இணைஞ்சாங்க, ரொம்ப உண்மையிலே அவங்க விரும்பின பொருள் அது. அப்போ அது வரைக்கும் இந்தியா மற்றும் கீழே நாடுகள் உள்ளிட்ட ஆசிய நாடுகளுடான கடல்வழி வணிகத்தை அரேபியர்கள் தான் அது வரைக்கும் கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. ஆசியாவோட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இத்தாலியர்களுடன் பொருட்கள் வந்து இணை செய்யப்பட்டுச்சு, பொருட்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டுச்சு. அப்போ அந்த மத்திய தரைக்கடல் பகுதியை கடந்து அவங்ககிட்ட வரும்போது அவங்ககிட்ட இருந்து தான் என்ன செய்யும், ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பிற நாடுகளுக்கு போவோம். அது என்ன, போர்ச்சுகல், ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கெல்லாம் அன்னைக்கு போச்சு. அப்போ அதிக லாபம் இது கிடைக்குங்கிறதுனால புதிய கடல்வழி கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப ஊக்கமாக இருந்துச்சு. அது என்ன காரணம்னா, அந்த நேரடி வணிகம் செய்யும்போது நிறைய லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இந்த முடிவான இது என்ன, பொருளாதார காரணம் தான், இதுதான் புதிய வர்த்தக வழித்தடங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வேகத்தையே அவங்களுக்கு கொடுக்குது. அடுத்து வந்து, கிழக்கத்திய நாடுகளில் இருந்து பொருள்களுக்கான தேவை அதிகரித்ததை தொடர்ந்து இணைஞ்சாங்கன்னா, ஐரோப்பிய நாடுகள் அதிக லாபம் ஈட்டணும், அப்போ அந்த கடல்வழி வர்த்தகத்தையும் இவங்க கட்டுப்படுத்தணும் அப்படின்னு விரும்பினாங்க. அதனால் அவங்க கடல்வழி ஆய்வில் முதலீடுகளை செய்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. எந்த ஒரு இதுக்கும் அந்த இனோவேஷன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த புதிய முயற்சிக்கு, அந்த கண்டுபிடிப்புக்கு என்ன செய்யணும், முதலீடு ரொம்ப முக்கியம். அப்போ அந்த கடல்வழி கண்டுபிடிக்கக்கூடியவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கும் விதமாக என்ன சொன்னாங்கன்னா, முட்டாளெல்லாம் தேர்தலில் ஓட்டிடட்டுமையா, அவன் என்ன செய்யட்டும், அதில் தோக்கட்டும் ஜெயிக்கட்டும், ஆனால் சாதித்து காட்டணும்னு நினைக்கிறேன், நீ என்ன செஞ்சிரு, புது இடங்களுக்கு சென்று ஆராய்ஞ்சிவார் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்ட சிந்தனைக்கு ஏற்ப அந்த பணம் புகழும் அதில் கிடைக்கும். அப்படி கிடைக்க இருந்த வாய்ப்புக்கு, அந்த சாதனை முயற்சிக்கு பலரை இணைஞ்சினாங்க, தூண்டுறாங்க. அடுத்து வந்து, ஆரம்பத்திலாம் இந்த நிலப்பரப்புகளை கண்டுபிடிப்பது வந்து சமயத்தை பரப்பணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அந்த காலத்தில் சீர்திருத்த இயக்கங்களோட கருத்துக்களுடன் கடவுளை பற்றிய வார்த்தை பரவி முக்கியத்துவம் பெறுது. மற்றபடி அவங்களுக்கு எண்ணம் வந்து என்ன கிடையாது, அந்த மாதிரி மதத்தை பரப்பணுங்கிற நோக்கமெல்லாம் ஆரம்பத்தில் கிடையாது. அடுத்து வந்து, ஐரோப்பாவில் ஏற்பட்ட அந்த மறுமலர்ச்சி அடித்து அடுத்து
அங்கே என்ன நடக்குன்னா பெரிய மாற்றம் தொழில்துறையில் மேம்பாடு. இது பல துறைகளில் ஏற்படுது. அதில் முக்கியமானது என்னென்னா கார்ட்டோகிராஃபி என்று சொல்லக்கூடிய வரைபடங்களை உருவாக்கக்கூடிய அந்த துறை. இது நல்ல வளர்ச்சி ஏற்படுது. அப்போ இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முதல் நூற்றாண்டில் தாலமியின் வரைபடம் மீண்டும் என்ன செய்யப்படுது, வரையப்படுது. அப்போ மறுமலர்ச்சி கால புவியியல் வல்லுநர் ஜெரார்டஸ் மெர்கேட்டர் அட்சரேகை தீர்க்கரேகை என்று கற்பனையான கோடுகளை அந்த வரைபடத்தில் இணைகிறாரு, பயன்படுத்துகிறாரு. அப்படி பயன்படுத்தும்போது அவங்களுக்கு எளிதாக அது என்ன செய்யுது, அந்த பயணத்தை செய்கிறதுக்கு வழிவகுச்சு. அது மாதிரி அந்த காலத்தில் நீண்ட கால ஆபத்தான கடல் பயணம், எப்பயுமே கடல் பயணம் வந்து ஒரு ஆபத்தானது. அப்போ இந்த புதிய மேம்படுத்தப்பட்ட கப்பல் வடிவமைப்பு அதுக்கு ரொம்ப பெருமளவில் உதவுது. அதுலேயும் ஆழம் அதிகமில்லாத நீர்ப்பகுதியில் செல்லக்கூடிய இலகு ரக காரவல் கப்பல் கட்டமைப்பும் புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்பில் ஒன்று. அப்போ இது ஒரு கடல்வெளி பயணத்துக்கு ஊக்கம் தருவதாக அமையுது. அடுத்து வந்து அந்த நேரத்தில் கடல்வெளியில் ரொம்ப கொள்ளைக்காரர்கள் தொல்லை அதிகமாக இருக்கும். அப்போ இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட அந்த துப்பாக்கிகள் மற்றும் இதர ஆயுதங்கள் எல்லாம் இவங்க பயன்படுத்துகிறதுனால அந்த ஆபத்தும் இணைஞ்சிருச்சு, ஓரளவு குறைஞ்சி போச்சு. அடுத்தது ஐரோப்பாவில் மாலுமிகளுக்கான திசைகாட்டி கருவி கண்டுபிடிக்கப்பட்டதுனால அந்த அமைதியான இரவு மற்றும் ஒளிமயமான அந்த நட்சத்திரத்தோட உதவியால் தான் ஒரு காலத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்க கடலில் பயணமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் நம்ம ஊர்களில் போய் இப்போ கேட்டோம்னா வயதானவர்கள் சொல்லுவாங்க, இந்த நிலவு நட்சத்திரம் இதெல்லாம் வச்சு இத்தனை மணி இருக்கும் அப்படின்னு சொல்லி யூகமாக சொல்லுவாங்க நைட் நேரங்களில். ஆனால் ஓரளவு அது நம்மளுடைய உண்மையான நேரத்துக்கு ஓரளவு கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி நட்சத்திரங்களையும் ஒளி அந்த வான்வெளியோட வெளிச்சத்தையும் வச்சு போய்கிட்டு இருந்த அவங்களுக்கு இந்த திசை காட்டும் கருவி ரொம்ப ரொம்ப உண்மையிலே ஒரு வரப்பிரசாதம். அப்போ இது என்னாகிப்போச்சு, அதை நட்சத்திரங்களை பயன்படுத்தி திசையை கண்டுபிடிக்கணுங்கிற நிலைமை மாதிரி என்னாகிப்போச்சு, திசை காட்டும் கருவி மூலமாக எளிதாக திசைகளை அறிந்து அவங்க கடலில் பயணப்படுறதுக்கு ரொம்ப வழிவகுத்துச்சு. இதில் என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா ஐரோப்பாவில் மிகச்சிறிய நாடு போர்ச்சுகல், அவங்க தான் முத முத இணைஞ்சாங்க கடல் வழி பயணத்தில் ரொம்ப ஆர்வமாக இறங்கினாங்க. அது காரணம் அந்த நாட்டோடைய அரசர் தான் முக்கிய காரணம்னு நம்ம படிச்சுட்டு போயிருக்கனே, அதை குறித்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி.